இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து p2p, அதாவது பர் டு பர் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் ஃபார்மு. ஓகே, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து பிட்காயின் வாங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பிட்காயின்ஸ் .com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நம்ம யாருமே அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இப்போ ஒசிரெக்ஸ் அப்புறம் ஜியோடெக்ஸ் அப்படின்ற நிறையா வந்துட்டாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து பிட்காயின் வாங்கணும் அப்படின்னா லோக்கல் பிட்காயின்ஸ் .com அப்படி வந்து யூஸ் பண்ணி இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த p2p பற்றி தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து ஒன்று தான், நம்ம அதில் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நம்ம பினான்ஸ்லேயும் வந்து பண்ணுறோம். சரி, பண்ணுறோன்றே என்னத்தை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறது புரியுது. இந்த p2pல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த p2pனா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிட்காயின் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து பையரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பிட்காயினை விற்கிறாரு அப்படின்னா அவர் வந்து செல்லர். இந்த பையரையும் இந்த செல்லரையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து p2p அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இன்னும் நல்லா புரியுமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம அமேசான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம தான் அந்த பையரு, ஆனால் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தர் வந்து விற்பாரு தெரியுங்களா, இன்னொரு ஸ்டோர்லேருந்து விற்பாரு தெரியுங்களா, அவர் தான் வந்து செல்லரு. இந்த பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசானு. இதே விஷயத்த தான் வந்து பினான்ஸும் வந்து பண்ணுது. ஒரு கரன்சியை வந்து விற்கிறவரையும் இன்னொருத்தர் வந்து வாங்குறவரையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பினான்ஸோடைய ஒரு வேலை. இதை தான் நம்ம p2p அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த p2p வந்து எது எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிய வசிடெக்ஸ் கிட்டேருந்து வாங்கி நம்ம பினான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எந்த ஒரு கரன்சியாக இருந்தாலும். ஏன்னா பினான்ஸில் வந்து INR சப்போர்ட் வந்து கிடையாது. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா p2p மூலிமா நம்ம INR கொடுத்து நீங்கள் டைரெக்டாக கூட வாங்கிக்கலாம். அதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது தான், அது என்னன்றதை வந்து கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை எப்படி வாங்குறது அப்படின்றத ஸ்க்ரீன் மூலிமா வந்து பார்க்கலாம். பினான்ஸோடைய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா p2p ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே p2pயோட அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த p2pயோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பை பண்ணுறீங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கிரிப்டோ கரன்சி வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து CNY இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து INR வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் எத்தனை காயினை வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது மேலே இருக்கும். USDT வாங்கிக்கலாம், BTC வாங்கிக்கலாம், BUSD வாங்கிக்கலாம், BNP வாங்கிக்கலாம். இந்த 5 காயினை தான் நம்மளால் வாங்க முடியும். நம்ம எந்த காயின் வேணாலும் நம்மளால் வாங்க முடியணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அப்படியே பக்கத்தில் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட், உங்ககிட்ட என்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் இங்கே டைப் பண்ணால் போதும், ஜிபே கூட இருக்கும். ஜிபே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் மெத்தடை வச்சுக்கக்கூடிய செல்லர்லாம் வந்து ஷோ ஆகும். ஒரு USDT வந்து 77.23 ரூபா INR வந்து செல் பண்ணுறாரு ஒரு USDT. இவர்கிட்ட எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எத்தனை USDT அவைலபிளாக இருக்குது, லிமிட் எந்த அளவுக்கு அப்படின்றதையும் வந்து கீழே கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவர்கிட்ட என்னென்ன பேமெண்ட் மெத்தட்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு USDT INR எவ்வளோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். USDT INR கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு USDT எவ்வளோ ரூபாய் போகுது அப்படின்ட்டு 74 ரூபா தான் வந்து போகுது. 74.52 ரூபா வச்சுக்கோங்களேன், 74 ரூபா வந்து போகுது. ஆனால் இவங்க வந்து செல் பண்ணக்கூடிய ரேட்லாம் பாருங்கள், 77 ரூபா 23 பைசா, 77 ரூபா 24 பைசா, 77 ரூபா 27 பைசா அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கு. இன்னும் 5வதோட பேஜ்லாம் போயிட்டிங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும், 78 ரூபா பாருங்கள். இன்னும் போக 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 அதிகமான ரேட்டில் தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு USDT வந்து INR வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 74 ரூபா தான். ஆனால் நீங்கள் வாங்கும்போது 77 ரூபாய்க்கு வந்து வாங்குவீங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வந்து செல் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு ப்ராஃபிட்னே சொல்லலாம். இது வந்து நம்ம மார்ஜின் ட்ரேட் பண்ண பொழுது பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்ட்டு அந்த விஷயம் தான் இங்கே வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால 1000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியல. பை லிமிட் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 1000 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் இந்த 1000 ரூபாய்க்கு வந்து யார் யாரெல்லாம் நமக்கு வந்து சேல் பண்ண வந்து இருக்காங்களோ அவங்களது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். இதில் பாருங்கள் மினிமம் வந்து நம்ம 500 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இவர் செல் பண்ணக்கூடிய அமௌண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77 ரூபாய்க்கு வந்து நமக்கு கொடுக்குறாரு ஒரு USDT. 15 நிமிஷத்தில் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா டைம் அவுட் ஆகிடும். இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்குறோமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து டைப் பண்ணிப்போம். டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை USDT வரும் அப்படின்றத கீழே வந்து காட்டிட்டோம். இப்போ பை USDT கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், பேமெண்ட்டுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பேமெண்ட்டுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பை USDT. இதில் வந்து உங்ககிட்ட என்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து UPI மூலிமா நான் அவருக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் UPI மூலிமா நீங்கள் வந்து UPI கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த UPI ஐடிக்கு அவருக்கு வந்து நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அவருடைய UPI ஐடி பேமெண்ட் மெத்தடு. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேனா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் 1000 ரூபீஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் பேனாலும் அதே தான்.
பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள், அவரோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் என்ன பேங்க் நேம் எல்லாமே இருக்குது. பேடிஎம்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் யூபிஐ மூலமா நான் வந்து அவருக்கு 1000 ரூபாய் சென்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்டிட்டியாக நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னும் பொழுது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்துட்ட அப்புறம் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் 1000 ரூபீஸ் வந்து சென்ட் பண்ணணும் 17 நிமிஷத்துக்குள்ளே. அப்படி இல்லை அப்படின்னா டைம் அவுட் ஆகிடும். டைம் அவுட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆகிடும், திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பண்ணிட்ட அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜே வந்து லோட் ஆகிடும், பேமெண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்ட்டு லோட் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஆன சில நிமிஷத்துலேயே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பை பண்ணிக்கலோ அந்த அமௌண்ட்டு யூஎஸ்டிடி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த லோக்கல் பிட்காயினுக்கும் இந்த பினான்ஸில் இருக்கக்கூடிய இந்த P2Pக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, இப்போ லோக்கல் பிட்காயினோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம பினான்ஸில் பார்த்தா P2P மாதிரியே தான். இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கரன்சியை வந்து வாங்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்தியானா இந்தியா, ஓகே இதில் வந்து என்னென்ன பேமெண்ட் மெத்தட் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஜிபேனா ஜிபே வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்துட்ட அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க பாருங்கள், வஜீரெக்ஸ் தான் வருது ஃபஸ்ட்டு. யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க செல்லர் அப்படின்றதெல்லாம் வந்து காட்டும். அதுக்கு இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸில் இருக்கக்கூடிய அந்த P2Pல வந்து நீங்கள் 5 காயின்ஸ் வந்து வாங்கிக்க முடியும், விற்றுக்கவும் முடியும். ஆனால் இந்த லோக்கல் bitcoins.comல உங்களால் 1 காயின் மட்டும் தான் வந்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அது வந்து பிட்காயின் மட்டும்தான். பினான்ஸில் எதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய வீடியோ வந்து கீழே லிங்க்ல இருக்குது, அப்புறம் கேண்டில்ஸ்டிக் பற்றியும் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள்.